இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியாவின் பக்கம் திரும்பி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சந்திராயன் 3 மிஷனை வெற்றிகரமாக செயல்படுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிங்க சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூன் லேண்டிங் மிஷனில் இந்த சந்திராயன் 3-ஐ வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்தில் இறக்கி சாதனை படைச்சிருக்காங்க. இதனால இந்தியா இந்த மூன் லேண்டிங் மிஷனை இஸ்ரோ வெற்றிகரமாக செயல்படுத்துனதுனால நிலாவோட தென்துருவத்தில் இறங்கின முதல் நாடு என்ற பெருமைக்குரியதான் இந்தியா மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிலாவில் போய் கால் தடம் பதித்த 4வது நாடு என்ற பெருமையும் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது. சந்திரயான் 2 மிஷனில் மிகப்பெரிய பின்னடைவு நமக்கு ஏற்பட்டாலும் அதை அவங்க பொருட்படுத்தாமல் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்னும் அதிக வேகமாக செயல்பட்டு இன்னும் உத்வேகத்தோடு செயல்பட்டு இந்த சந்திரயான் 3 மிஷனை அவங்க வெற்றிகரமாக செய்து முடிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த சந்திராயன் 3 மிஷன் சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டத்தை உண்டாக்கினதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மைதான். ஆனாலும் இதில் இஸ்ரோ விஞ்ஞானியுடைய சாதனை குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையானாலும் சமாளிக்கத்தக்கதான ஒரு தொழில்நுட்பத்தை அந்த சந்திராயன் 3-ல அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இந்த சந்திராயன் 3 மிஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்திருக்கு. இந்த விக்ரம் லேண்டர் சந்திராயன் 3 மிஷனில் விக்ரம் லேண்டர் நிலாவில் தரையிறங்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு சில மீட்டர்களே தூரம் இருந்த நிலையில் அது தன்னுடைய டார்கெட்டை, இறங்க வேண்டிய டார்கெட்டை அது உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி ரீடார்கெட் பண்ண விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும். அந்த ரீடார்கெட் அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே அதை பார்த்த விஞ்ஞானிகள் கொஞ்ச நேரம் பதறி தான் போயிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அதை சமாளிக்கத்தக்கதான தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக தானே அதை ரீடார்கெட் பண்ணிக்கிட்டு சரியான இடத்துல இறங்கத்தக்கதான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க செயல்படுத்தி இருந்ததுனால அது அவங்களுக்கு கை கொடுத்து ரீடார்கெட் பண்ணி விக்ரம் லேண்டர் சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அது சேஃபாக லேண்ட் ஆகிருக்குது. அதனால் விஞ்ஞானிகள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஆனாலும் அந்த ஒரு சில நிமிடங்கள், அந்த ஒரு சில நொடிகள் அவர்கள் கொஞ்சம் அதிர்ந்து தான் போயிட்டாங்கன்னு சொல்லணும். இதை நிச்சயமாக இந்திய குடிமகன்களாக இருக்கிற நீங்களும் நானும் பாராட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இந்த வீடியோ மூலமாக நாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதனைத் தொடர்ந்து இருக்கிற அடுத்தடுத்த மிஷனும் இஸ்ரோவுக்கு வெற்றி பெற நிச்சயமாக நாமும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை பேர் அந்த மூன் லேண்டிங் மிஷனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போது அது ரீடார்கெட் பண்ணதை கவனிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெற்றியை நிச்சயமாக நாம் கொண்டாடத்தான் வேணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வெளியாகிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.